வெல்கம் டு தி ஷோ. இப்போ நாம பார்க்க போற படம் சுந்தர் சி டைரக்ஷன்ல சிம்பு நடிச்ச பூவே உனக்காக. நீ வேஷம் போடுற ராஜா, நான் பிறந்ததுல இருந்தே ராஜா. என்ன விஜய் நடித்த பூவே உனக்காக படத்தை பற்றி பேசுகிறோம் பார்த்தீங்களா? 22 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் இது. டைரக்டர் விக்ரமன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு அவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போன சொந்தங்களை எப்படி ஒன்று சேர்த்தாருன்ற கதையை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட அந்த படம் சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அந்த காலகட்டத்தில் அந்த கதை ரொம்ப ஃபேமஸ். அந்த கதையை அந்த காலகட்டத்தில் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஏன் இந்தியாவில் சினிமா எடுக்கிற அத்தனை லாங்குவேஜ்லேயும் இன்னமும் கொஞ்சம் மேலே போய் தமிழ்லேயே கூட கிட்டத்தட்ட அதே கதை சாயலில் ரீமேக் ரைட்ஸ் வாங்கியும் வாங்காமலும் கிட்டத்தட்ட ஒரு 100 படத்துக்கு மேலே அதே கதையை வச்சு நல்லா அடித்து தோச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல கதைகளை வச்சு படமாக எடுத்துகிட்டு இருந்த டைரக்டர் விக்ரமனையே நம்ம இப்போ சுத்தமாக மறந்துட்டோம். இதெல்லாம் அவுட்டேட் கதை, இந்த மாதிரி கதையெல்லாம் இந்த காலகட்டத்துக்கு வேலைக்காகாதுன்னு அவரை நம்ம சுத்தமாக ஃபீல்டை விட்டே ஒதுக்கியாச்சு. இப்போ அந்த கதையை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2013 அவர் எடுத்த கதையை கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் நல்லா பார்த்து பவன் கல்யாண் சமந்தாவில் எடுக்கப்பட்ட படம் தான் அட்டரின்டிக்கே தாரடி. 50 கோடி பட்ஜெட் எடுக்கப்பட்ட அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 200 கோடிக்கு மேலே சம்பாதிச்சு ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாக நல்லா ஓடி பிளாக் பஸ்டர்ன்ற பேர் எடுத்தது. பாகுபலி வரத்துக்கு முன்னாடி ஹையஸ்ட் கிராசிங் தெலுங்கு ஃபிலிம் அட்டரின்கே தாரடி தான். கமர்ஷியலாகவும் கிரிட்டிக்கலாகவும் மிகப்பெரிய வசூல் சாதனையை படித்த அந்த படத்தை எல்லா லாங்குவேஜ் இண்டஸ்ட்ரியும் திரும்பி பார்த்துச்சு. நம்ம ஊரில் தான் மற்ற லாங்குவேஜில் எந்த படம் நல்லா ஓடினாலும் அதை ரீமேக் ரைட்ஸ் வாங்கி எடுக்கலான்ட்டு ஒரு கூட்டம் காத்துட்ருக்கோம். அந்த கூட்டத்தில் முன்னெல்லாம் டாப் லிஸ்ட்டில் இருந்தவர் யாருனா விஜய் தான். அவர் தான் மகேஷ் பாபு நடித்த ஒக்கடு போக்குரி படத்தெல்லாம் ரீமேக் ரைட்ஸ் வாங்கி எடுத்து இங்கேயும் பிளாக் பஸ்டர் ஆக்கினார். தெலுங்கு சினிமாவை விஜய் கண்ணில் விளக்கண்ணை விட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார். அங்கே இப்போ என்ன ட்ரெண்ட் ஆகிட்டுருக்குன்ட்டு விஜய் சர்க்கார் படம் நடிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் மகேஷ் பாபு நடித்த பரத் தெனு நேனு படமும் ஒரு காரணம். அட்டரின்டிக்கு தாரடி படம் இந்த அளவுக்கு பெருசாக ஓடினதால இந்த படத்தை ரீமேக் ரைட்ஸ் வாங்கி எடுக்கலான்னு விஜய் ஒரு கட்டத்தில் ஆசைப்பட்டார். அப்படி என்னதான் இருக்குது இந்த படத்துலன்ட்டு அந்த படத்தையும் போட்டு பார்த்தாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கே புரிஞ்சுது விஜய் நடித்த படத்திலே முதல் முதல்ல பிளாக் பஸ்டரான படம் பூவே உனக்காக. என்னடா இது, இந்த படத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு அவர் யோசித்து பார்த்தாரு. அடடா, நம்ம ஊரில் சுட்ட வடையே இத்தனை வருஷம் கழித்து திரும்ப நம்ம கையிலே வந்து விழுதுன்னு, இந்த கதையெல்லாம் இந்த காலகட்டத்துக்கு அதுவும் தமிழ் சினிமாவுக்கு வேலைக்கே ஆகாதுன்னு விஜய் அந்த படத்துலேருந்து ஒதுங்கிட்டார். இந்த படத்தை பற்றி யாரா விஜய் கிட்ட பேசுனா எதுவுமே பேசாமல் அவங்களே கொஞ்சம் முறைச்சி பார்த்த மாதிரி உத்து பார்த்து விஜய் மனசில் என்ன தான் நினைக்கிறாருன்றத கொஞ்சமும் யூகிக்க முடியாத மாதிரி விஜய் மற்றவங்கள ஈஸியாக ஆஃப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த ஊசி போனவட சிம்புக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல. அதுக்கப்புறம் இந்த கதையை ப்ராப்பராக ரீமேக் ரைட்ஸ் வாங்கி லைக்கா சுந்தர் சி சிம்பு காம்பினேஷனில் தயாராச்சு. அதாவது ரொம்ப நாள் ஊசி போன வடையை பிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேருந்து வர நூல் மாதிரி சுந்தர் சி ஏற்கனவே ஆம்பளை படத்தில் அந்த ஊசி போன நூலை லைட்டாக உருவி ஏற்கனவே ஒரு படமும் எடுத்து வச்சுட்டாரு. நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஆம்பளை படத்தோட கதையும் வந்தா ராஜாவதான் வந்த கதையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். லைக்கா சிம்பு காம்பினேஷனில் வந்த சான்ஸை ஏன் விடுவேன்ட்டு ஒரே கதையை திரும்ப திரும்ப எடுத்தாலும் இந்த காலத்தில் ஏன் இதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறான்னு தன்னம்பிக்கையின் உச்சத்தில் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு சுந்தர் சி. சமீப காலத்துல சிம்பு வச்சு படம் எடுக்கிற எல்லா டைரக்டரும் ப்ரொடியூசரும் வாழ்க்கையில நொந்து போய் யூடியூப்ல வந்து கதறத்து ஒரு சகஜமான விஷயம் ஆயிப்போச்சு. சிம்பு வச்சு முத முதல்ல படம் எடுத்த ப்ரொடியூசர் டைரக்டர்ல இருந்து கடைசியா படம் எடுத்த ப்ரொடியூசர் டைரக்டர் வரைக்கும் கண்ணீர் விட்டு கதற கதையை நாம் தினந்தோறும் பார்த்துருப்போம். என்னதான் சிம்புவை அவங்க இப்படி கல்வி ஊத்தினாலும் தைரியமா எப்படி படம் எடுக்க ஒத்துக்கிட்டாரு சுந்தர்சின்னு நீங்க நினைப்பீங்க. ஒரு விஷயம், இப்போ இருக்க ஜனங்களுக்கு சுந்தர்சி யாருன்னு தெரியாது. சுந்தர்சி சிம்புக்கே அப்பனான கார்த்திகை வச்சு கிட்டத்தட்ட 3 சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துருக்காரு. உள்ளத்தை அழித்தா, மேட்டுக்குடி, உனக்காக எல்லாம் உனக்காக, அதுவும் இந்த 3 படத்தையும் கார்த்திக் வச்சு தொடர்ந்து எடுத்திருக்காரு சுந்தர்சி. சிம்பு வச்சு ஷூட்டிங்க்கு படத்தில் நடிக்க வராம தன்னுடைய வீட்டில் உல்தாப்பால் போட்டு தூங்கிட்டு இருக்காரு. தன்னுடைய வீட்டில் இருக்க பாத்ரூம்ல டப்பிங் பேசுறாருன்றதுதான் குற்றச்சாட்டு. ஆனால் நவரச நாயகன் கார்த்திகோட ஸ்டோரி அதுக்கு மேலே ஷூட்டிங் ஸ்பாட்டில் பக்கத்தில் இருக்க ஸ்டார் ஹோட்டலில் ரூம் எடுத்து ப்ரொடியூசர் செலவுலேயே ரூம் போட்டு நல்லா சாப்பிட்டு தண்ணி அடித்து தூங்கிட்டு ரூம் கதவை எவன் தட்டினாலும் 10 நாள் ஆனாலும் திறக்கிறதே இல்லையா. ஷூட்டிங்க்கு சரியாக வரத்தில்லை அப்படின்ற பேரை இண்டஸ்ட்ரியில் முத முதல்ல எடுத்தது கார்த்திக் தான். அப்படி ஒரு விடாக்கண்டனான கார்த்திகை வச்சே சுந்தர்சி எப்படி இப்படி ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை எடுத்திருக்கீங்க அப்படின்னு ஒரு பேட்டியில் கேட்டபோது ஹீரோக்கள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க. கார்த்திகை வச்சு இப்படி சூப்பர் ஹிட் கொடுத்தது காரணம் ஹீரோவோட பாணியிலே அவரோட வழிக்கு போய் அவருக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து அவர் கேரக்டராகவே மாறி நமக்கு தேவையான விஷயத்த சாதிச்சுக்கணும் அந்த மாதிரி எடுத்த படங்கள் தான் அந்த படங்கள் அப்படின்னு சொன்னார் சுந்தர்சி. இதை பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, வந்தா ராஜாவா தான் வருவோம் படத்தை சுந்தர்சி சிம்புவாகவே மாறி சிம்புக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து எப்படியோ இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. ஆனால் சிம்பு சமீப காலகட்டத்தில் திடீர்னு திருந்திட்டாரு அப்படின்றத சுந்தர்சி தெரிஞ்சிக்காமல் போனது தான்
மிகப்பெரிய வேதனையே. ஏன்னா சிம்பு இந்த படத்தில் ஓரளவுக்கு நல்லா தான் நடிச்சிருக்காரு. சுந்தர் சி தான் தன்னோட டைரக்ஷன் வேலையை மறந்துட்டு சிம்புவா இமிட்டேட் பண்ணி சிம்புவே மாறி கடைசியில் இப்படி சொதப்பலான ஒரு சாம்பார் படத்தை எடுத்துச்சிருக்காரு. இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியல. 2013 அட்டரின் டிகே தாரடி படத்தை ரொம்ப காஸ்ட்லியாகவும் விஷுவல் ட்ரீட்டாகவும் படத்தை எடுத்து வச்சிருப்பாங்க. ரீமேக்ன்ற பேரில் தமிழோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி எதையுமே மாற்றாம அப்படியே அப்பட்டமாக காப்பி அடிச்சதால இந்த படம் நம்ம மனசில் சுத்தமாக ஒட்டவே இல்லை. பாட்டு ஃபைட்டு காமெடின்னு எதுவுமே பெருசாக பாதிக்கலை. படம் முடியும் போது ஃபினிஷிங்கில் ஒரு 10 சிம்பு நல்லாவே நடிச்சிருக்காரு. அந்த ஒரே ஒரு பாட்டு தான் இந்த மொத்த படத்துலேயே பார்க்குற மாதிரி இருக்குது. சிம்பு கொஞ்சம் இப்போ வெயிட்டை குறைச்சிட்டாருன்னு அவர் கூட இருக்க ஜால்ராக்கள் இன்னமும் சிம்புவை கொஞ்சம் உசுப்பேத்திட்டு தான் இருக்காங்க. ஆனால் பார்த்தா ஒன்றும் வெயிட் அந்தளவுக்கு குறைஞ்ச மாதிரி இல்லை. நிறைய சீன்ஸில் யோகி பாபும் சிம்புவும் ஆடும்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இந்த படத்துடைய ப்ரொமோஷனை கிட்டத்தட்ட 10 முடியே சிம்பு ஆரம்பிச்சிட்டாரு. பாலை ஊற்றக்கூடாதுன்னாரு, அப்புறம் அண்டா ஆண்டாவா பாலை ஊற்றுங்கனாரு. திடீர்னு 6 முடியே இறந்து போன சிம்பு ஃபேன் வீட்டுக்கு அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு புடவையும் வேட்டியும் வாங்கி கொடுத்து என்னென்னமோ பேசி சிம்பு கொஞ்ச நாளாக ட்ரெண்டிங்கில் வந்து நின்னாரு. அதெல்லாம் இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு ஏதாச்சும் உதவுச்சான்னு பார்த்தீங்கன்னா சிம்புவோட கரியர்லேயே ஒன் ஆஃப் த ஒஸ்ட் ஓப்பனிங் இந்த படத்துக்கு தான். ஈவினிங் ஷோ தவிர எல்லா ஷோஸுமே கிட்டத்தட்ட ஒரு 30-40 தான் போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு படு கேவலமான ஓப்பனிங் தான் இந்த படத்துக்கே கிடைச்சிருக்கு. இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த படம் இதுக்கப்புறம் நல்லா ஓடுமா இல்லையான்றது அது இந்த படத்தை வந்து பார்த்துட்டு போற அந்த 30 கையில் தான் இருக்கு. மற்றபடி சிம்பு ஃபேன்ஸுக்கு இந்த படம் ஒரு சுமாரான படம், சிம்புவை பிடிக்காதவங்களுக்கு இந்த படம் ஒரு சூப்பர் படம், ஜென்ரலான ஆடியன்ஸுக்கு இந்த படம் என்ன மாதிரி படம்ட்டு சொல்லவே முடியல. அந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு குழம்பு படம் தான் வந்தா ராஜாவா தான் வருவேன். இந்த படத்துக்கு 150 எவ்வளோ கொடுக்கலாம்னா இந்த படத்துக்கு தாராளமாக ஒரு 90 கொடுக்கலாம். மிச்ச 60 லாஸ் தான். அந்த 60 லாஸுக்கு முக்கிய காரணமே சுந்தர் சி தான், பிகாஸ் ஆஃப் இஸ் லேசினஸ். அடுத்த படத்தில் சந்திப்போம். டேய் மிலிட்டரி, காலுக்கு கீழே துப்பாக்கி இருக்கு, எடுத்து சுடியா. ஐயோ எனக்கு சுட தெரியாதே. ஹே, எதுக்கு எடுத்தாலும் சுட்டுவேன் சுட்டுவேன். ஆமா, ரொட்டி சுட்டுடுவேன். எது ரொட்டி சுடுவியா? அப்ப மிலிட்டரியில என்ன ஆளு? சமையல்காரப்பா. எது சமையல்காரனா? ஏய், உன்னால மிலிட்டரிக்கே கேவலையா போய். என்னடே என்னடனே பெரிய இவனடனே கை தூக்குற கை கை தூக்குற